நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் எந்தவொரு ஒப்பந்தத்திலும் அரசாங்கம் கைச்சாத்திடாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் சோஃபா உடன்படிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சோஃபா கிவிசும பார்லிமெண்ட்டோட சபாகத்த கரன் மே 1996 அச்சாங் கருப்பு கிவிசும அன்னமே சோஃபா உடன்படிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். 1996 கைச்சாத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அல்ல. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகமும் எமது வெளிநாட்டு அமைச்சும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தையே எதிரணியினர் ஒரு பூதாகரமாக சித்தரிக்க தற்போது முயற்சித்து வருகிறார்கள். இங்கு புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் செய்து கொள்ளப்படவில்லை. பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் மட்டும்தான் சோபா உடன்படிக்கையில் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. இதனை தவிர வேறு எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படவில்லை என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். இது தொடர்பில் நான் பாதுகாப்பு அமைச்சிடமும் வினவியிருந்தேன். அவர்களும் வேறொரு ஒப்பந்தத்திலும் தாங்கள் கைச்சாத்திடவில்லை என்று உறுதியாக கூறினார்கள். மேலும் பேச்சுவார்த்தை மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் அது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்பதை இப்போது கூற முடியாது. எவ்வாறாயினும் நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.